ஓகே அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போறது ஒரு அருமையான நிகழ்ச்சி, வேதனைகளை சாதனைகளாக மாற்றுங்கள். நம்மளுடைய பேச்சாளர் திரு சாந்தகுமார் சார் அவர்கள் ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர், வென்ட்ரிலாகிஸ்ட், பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு அவருடைய வென்ட்ரிலாகிசம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு, பல டிவி நிகழ்ச்சிகளில் பண்ணியிருக்காரு, சன் டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவி, பொதுகை, ராஜ் டிவி, மக்கள் டிவி, சுட்டி டிவி, இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளில் பண்ணியிருக்காரு. அவரோட நிகழ்ச்சியை தென் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு, புக்ஸ் எழுதியிருக்காரு. இவர் வந்து இன்னைக்கு நம்மளுடைய என்ன நம்மளோட வேதனைகள்லாம் பற்றி, எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கு, அந்த வேதனைகளை சாதனைகள் ஆக்குவது எப்படின்றத பற்றி தான் பேச போகிறாரு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் திரு சாந்தகுமார் ஒரு அவரோட வென்ட்ரிலாகிசம் இதுவோடவே அவர் கொஞ்சம் பேச்சை வழங்குறதுக்காக ரெடியாக காத்துட்டு இருக்காரு. இன்டர்நெட் காரணமாக டிலே காரணமாக பிரச்சனைகள் வந்தது. நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் வருக வருக வரவேற்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வெல்கம் பண்றேன். His name is Johnny. My name is Shantakumar. I am retired senior manager from Indian Bank. நான் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்ல முடிக்கலாம் தான் பிளான் பண்ணேன். ஒரு 40-45 மினிட்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ப்ராப்ளி 8:30 to 8:30 குள்ள நான் முடிச்சிடும் மேக்சிமம், ஓகேவா? ஏன்னா ஆரம்பிச்சதே வந்து ஒரு 18 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஜானி அங்கிள், நீங்க எழுத்து உலகத்துல நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க அதில் அதை சொல்லுங்க அங்கிள். ஓகே ஓகே, நான் சுருக்கமா ரெண்டு லைன்ல சொல்றேன். ஐ திங்க் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா சார்? யார் உங்க இது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு சார். சாந்தகுமார் சார் சார், வீடியோ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வீடியோ கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? எனக்கு சவுண்ட் கேக்குது. இல்ல அவரோடது ரெண்டு இதுல வருதுங்க ஸ்டீபன் சார். ஆமா, ரெண்டு இருக்கு. ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஒண்ணுத்துல வந்து ஆக்டிவா தான் இருக்கு. ஆமா ஆமா, ஒன்னு ஆக்டிவா இருக்கு. வாய்ஸ் எதுல வருதோ அது அது உங்களுக்கு லைவ்ல இருக்கும். நீங்க பேசட்டும், வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கலாம். அப்புறம் அவர் அவரோட நெட் கனெக்ஷனும் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே இங்கே எனக்கும் ப்ராப்ளம், சாருக்கும் ப்ராப்ளம், அதுதான் விஷயம். நீங்க தொடர்ந்து பேசுங்க சார், நம்ம அப்படியே கேட்கலாம். ஓகே சார். ஓகே, நான் வில் ப்ரொசீட். ப்ராப்ளி உங்களுக்கு ஆடியோ கிளியரா இருந்தா கூட உங்களுக்கு மெசேஜ் ரீச் ஆயிடும். அதான் பெஸ்ட். இன்னைக்கு டெக்னாலஜி நமக்கு ஒத்துழைக்கல. நீங்க ஆடியோ கிளியரா இருக்கு, நீங்க பேசுங்க. ஜெய் டச் பண்ணிட்டு மறுபடியும் என்ன டச் பண்ணு. அது டச் பண்ணிட்டு மறுபடியும் என்ன டச் பண்ணு. இப்போ என்ன டச் பண்ணு? என்ன வரல? சரி, விடு, சம்திங் ராங். அவரு டச் பண்ணு மறுபடியும். ஒரு 24 புக் பப்ளிஷ் ஆயிருக்கு, இன்னொரு 7 புக் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அது இல்லாம நான் ஒரு 200-300 ஆர்டிகல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். அதனால 70 வந்து நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கும், ஓகேவா? இதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் பத்தி நான் சொல்லணும்னா. ஆனா இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது, தெரியுமா? அப்படியா இருக்கு, ஏன் அப்படி ஸ்பெஷல் சொல்றீங்க? அதுக்கு நான் வந்து ஒரு முக்கியமா 3 பாயிண்ட் சொல்றேன். இந்த புக்கு வந்து முக்கவாசி கம்ப்ளீஷன் தான். இப்படி பார்த்தா நம்ம இவர் சிவகரா இருக்கா இல்லையா, அவருடைய ஃபேமஸ் மேனேஜ்மெண்ட் புக்கு யூ கேன் வின். அதுல கூட பார்த்தா நிறைய அனக்டோஸ், எனக்கு தெரிஞ்ச அனக்டோஸ் நிறைய வந்திருக்கு. கம்பிலேஷன் தான், பட் நான் வந்து கம்பைல் பண்ணது
லாஸ்ட் 25 இயர்ஸா கம்பைல் பண்ணது. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், நான் அமெரிக்கன் லைப்ரரியில மெம்பரா இருந்தேன், அதுல இருந்து கொஞ்சம் டேட்டாவா கலெக்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் பூனால ஒரு ட்ரைனிங் போறப்ப அந்த லைப்ரரியில போய் புக்ஸ் எல்லாம் படித்தேன். அதே மாதிரி நான் சிங்கப்பூர் போறப்ப அங்கிருந்த புக்ஸ் எல்லாம் நைட் டைம்ல படிச்சு அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ 25 இயர்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன். அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பத்தி நான் ஏற்கனவே ஒரு சின்ன புக் எழுதியிருக்கேன், பட்ல இது வந்து கம்ப்ளீட் புக் ஆன் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைனா இந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பா வரும். ஓகேவா? இட்ஸ் எ கம்ப்ளீட் புக். இட் இஸ் மை லைஃப் டைம் ஆம்பிஷன் டு ஷேர் திஸ். ஓ கிரேட் அங்கே. அது மட்டும் இல்ல, எனக்கு கடவுள் வந்து இந்த சீக்ரெட்டை எனக்கு அவர் வெளிப்படுத்தினார் தான் நான் நினைக்கிறேன். பட் இதே பாயிண்ட் வந்து இப்ப நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் வெரி ஆர்டினரியா சொல்லி கொடுக்குறாங்க அந்த பாயிண்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த புக்கை மலேசியாவில் அனுராகம் பப்ளிகேஷன்ஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. 50 எழுத்தாளர்கள் கூட்டு போய் 50 புக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. ஓ கிரேட் அங்கே. அது மட்டும் இல்லை, அங்க வந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுத்தாங்க. சாப்பாடு, டிக்கெட், லோக்கல் கன்வீனியன்ஸ், தங்குறாங்க, எல்லாமே ஃப்ரீ. We were the guests of Malaysian government. ஓ கவர்மெண்ட் இருந்தாலேனா நீங்க தப்பா நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஜெயில எழுத்தாளர்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் பப்ளிகேஷன் பண்ணது ஒரு பெரிய சரித்திரம் மாதிரி. ஓகே ஓகே. அதுக்காக நாங்க எல்லாரும் அனுராகம் பப்ளிகேஷன் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஓகே, எல்லாம் ஒரு ப்ளீஸ் ஒரு கிளாப் பண்ணுங்க. இப்படிலாம் நமக்கு சிரிப்பு சிரிக்காதுப்பா. உண்மையில நான் 2005 இந்த புக்ல ஒரு 80% எழுதிட்டேன். நான் பப்ளிகேஷனுக்காக ஒரு 20 கூட கொடுத்துட்டேன், 10,000 கூட கொடுத்துட்டேன் அட்வான்ஸ். அவர் என்ன பண்ணாரு, வெறும் டைப் மட்டும் பண்ணி ஒரு சீடியை கொடுத்துட்டாரு ரொம்ப நாள் கழிச்சு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த சீடியை வச்சுட்டு லே அவுட்டுக்காக 2-3 பேரை பார்த்தானா அந்த சீடியை தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 2015-16 உட்காந்து நானே டைப் பண்ணி, நான் டைப் பண்ணது ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அதனால்தான் நான் வந்து அந்த மெருகூட்டம் முடிந்தது. அதனால நிறைய ஐடியாஸ் எல்லாம் வந்தது, எல்லாத்தையும் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பெஸ்ட் புக்கா எனக்கு இது பண்ணி அதை கொண்டு போய் அனுராகம் பப்ளிகேஷன் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்னா, அனுராகம் பப்ளிகேஷன் எனக்கு ஏற்கனவே ஒரு 20-35 பக்கம் புக்கு பப்ளிகேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளவு பெரிய புக் அவங்க பண்ணுவாங்களா நான் தெரியவேன்னு தான் கொடுத்தேன். நான் கொடுத்த அதே நேரம் அங்க அனுராகம் பப்ளிகேஷன்ல 60வது ஆண்டு விழா கொண்டாடுறதுக்காக அவங்க வந்து புத்தகம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேப்பர்ல கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க மலேசியா கூட்டிட்டு போறேன்னு. எனக்கு அது தெரியாது, நான் பேப்பர் படிக்கவே இல்லை. இருந்தாலும் என்னுடைய புக்கை பொறுத்த உடனே அவங்க பார்த்துட்டு எனக்கு ஒரு மாசத்துல எனக்கு லெட்டர் பண்ணாங்க, உங்களுக்கு பர்சனல் லீவ் இருக்கு மலேசியா போறதுக்குன்னு. எனக்கு ஆச்சரியம், ஓகே மலேசியா வர கூட்டி போறாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இது செலக்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வந்து நான் என்ன நினைக்கிறேன், நான் ஒரு பக்கம் புக்கு எழுதி 10 உட்காந்து எழுதி முடிச்சு கிடிச்சு சீடி வாங்கி பழச்சிட்டு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அவங்க இதே மாதிரி புஸ்தகம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க தேடி வளர்ந்துடும். ரெண்டும் ஒரு கோயின்சிடன்ஸா இருந்தது. இது காட்ஸ் ப்ரொவிடன்ஸ், காட்ஸ் பிளான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். மலேசியா கிட்ட கட்டி சொல்ல தரீங்களா இல்ல புஸ்தகத்தை கட்டி சொல்ல தரீங்களா? நமக்கு டைம் இல்ல, புஸ்தகத்தை பத்தி மட்டும்தான் நான் சொல்ல போறேன். மலேசியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இன்வைட் பண்ணிருக்கேன், எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மலேசியா போனதை பத்தி நான் ஒரு 2 வீடியோ ரொம்ப 4 minutes சரி பண்ணிட்டான். இப்ப வந்து மலேசியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு 4 minutes வீடியோ மட்டும் நான் பேசி முடிச்ச உடனே பண்ண போறேன். பட் முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்றேன், இந்த புத்தகம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், அது மட்டும் நிச்சயம்.
உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதோ தயவுசெய்து நீங்க பேப்பர்ல பக்கத்துல எழுதி வச்சுங்க, நான் பேசி முடிச்சோட டவுட் கேளுங்க. இதை பத்தி நான் என்ன டவுட் வரனாலும் நான் கிளாரிஃபை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகேவா? இது அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா அது எவ்வளவு நேரம் போகும் தெரியல, பட் ஸ்பீச் மட்டும் எல்லாரும் தயவுசெய்து கடைசி வரைக்கும் கேட்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. ஓகேவா? அனுபவிக்க நமக்கு அனுபவம் அதிகமாகுது. இதான் நமக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் கரேஜ் கிடைக்குது. ஒரு ரெண்டு மூணு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வச்சுங்க, நமக்கு ஒன்னும் ஒரு தன்னம்பிக்கை வருது, ஒரு தைரியம் வருது. எது வந்தாலும் ஆற்றலும் திறமையும் கிடைக்குது. நீங்க ரன்னிங் ரேஸ் ஓடுவீங்களா? நான் ஓடுவேன், ஆனா லாங் டிஸ்டன்ஸ் தான் ஓடுவேன். ஓகே அங்கே அங்கிலே அங்கில ஒரு நாய் தப்பிச்சுன்னா அவர் ரொம்ப ரொம்ப வேகமா ஓடுவாரு. ஈவன் ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டா கூட கண்டிப்பா ஜெயிச்சிருக்காரு, அவரும் வேகமா ஓடுவாரு. இந்த பயத்தினால கூட நம்மளுடைய இது ஆற்றல் பெருமா அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ்ல எழுதிருக்காங்க. அஞ்சாவது பாயிண்ட் வந்து we can identify our friends and relatives. பிரச்சனை வந்தா நம்ம கிட்ட நம்ம கூட சில பேர் சப்போர்ட் பண்றது இருப்பாங்க, சில பேர் நழுவிடுவாங்க. இதை கண்டுபிடிக்க முடியும். ஆறாவது பாயிண்ட், only through our problems, only when we solve our problems, நம்முடைய மேலதிகாரம் தான் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அழுத்தத்தினால நம்ம வந்து நிறைய சாதிக்க முடியும். இதெல்லாம் விட பூமியில நிலக்கரி அப்படியே அழுத்தத்தினால அப்படியே வைரமா மாறி இருக்கு. எட்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னா, கடவுள் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா அதை வந்து நல்லா ஒரு பேக்கெட் போட்டு அதில் பியூட்டிஃபுல் ரேப்பர் கட்டி கொண்டாந்து கொடுக்க மாட்டாரு, பிரச்சனைகளை கொடுத்தாரு. பிரச்சனைகள் தான் நமக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. அதை நம்ம சால்வ் பண்ணனாலே நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். கடைசி பாயிண்ட் நீ சொல்லு ஜனே. ஆங்காங்கே நாங்க பிரச்சனையை வந்து பிரகாசமான எதிர்த்தலங்கா மாத்த முடியும். We can turn adversities into opportunities. Ah, super, Sanaba. So, in the book, in the 8th point, this is what I have said. In the 8th point, we have a problem with the problem. 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 First part is, பைபிள் ஸ்டோரிஸ் ஒரு 5 ஸ்டோரிஸ் கொடுத்துருக்கேன். என்னுடைய புக்கு வேணா பாருங்க, இதுதான் என்னுடைய புக்கு. பேக் சைட்ல என்னை பத்தி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுதான் என்னுடைய புக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கல முதல் பாகத்துல பைபிள் ஸ்டோரிஸ் அஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது சமூக கதைகள், லைவ் கேசஸ். ஓகேவா? அது 20 கதை அப்படின்னு ஒரு 7 கதை காமிச்சிருக்கேன். சரி, 4th பார்க்கல இந்த பிரச்சனையை எடுக்கணும்னா நமக்கு பேசிக்கா சில தேவைகள் இருக்கு, அந்த கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் ஒரு 7 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். கடைசியில் 5th பகுதியில் 5th பாகத்தில் ஒரு 7 வழிமுறைகள், எந்தெந்த வழிமுறைகளை உபயோகிச்சிங்கன்னா நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து உடச்சி எறியலாம், அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அந்த மெத்தட் வந்து ஒரு 7 கொடுத்துருக்கேன். இதான் கதையை பற்றி, இதான் என்னுடைய புக்கை பற்றி நான் சொல்லணும்னா சொல்லலாம். இப்போ வந்து
முதல்ல வந்து நான் வந்து ஒரு சமூக காரணம் ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்றேன் நான் 20ல அடுத்தது ஜானி வந்து இயற்கையை பத்தி இயற்கை கதையை பத்தி ஒண்ணு சொல்லுவான். ஆனா அவங்க கதை வந்து புக்கு சக்கே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்குன்னா அப்படின்னு தான் தெரியல. என்னப்பா உனக்கு கதை கொடுத்தனா படிக்கிறது கொடுத்தனா இல்லைன்னா நக்கி பார்க்க கொடுத்தனா? நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. சரி உங்க கதைய சொல்லுங்க. ஓகே ஓகே. இது வந்து ராபர்ட் செல்லர் எழுதின புக்ல இருந்தது. ராபர்ட் செல்லர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒரு கிறிஸ்டல் கத்தீட்ரல் கட்டினாரு. அது எப்படி கஷ்டப்பட்டு கட்டினது பத்தி கூட ஒரு புக்கா எழுதிட்டாரு. நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் போறப்போ அந்த கிறிஸ்டல் கத்தீட்ரல் பார்க்கறதுக்கு எனக்கு கடவுள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் கொடுத்தாரு. ஓகேவா? அவர் எழுதின கதை வந்து ரொம்ப சின்னதா சுருக்கமா சொல்றேன். ஒரு எலும்பு வந்து போயிட்டே இருக்கு தரையில. போயிட்டே இருக்கப்ப ஒரு பாக்குறாரு, அது மேல வந்து ஒரு தக்கையை தூக்கிட்டு போகுது. எலும்புக்கு என்ன ஒரு இது இருக்கு தெரியுமா? டேலண்ட். அம்பத்தாறு மடங்கு ஒரு புஷத்துல போட்டுதான் 112 மடங்கு கூட தூக்குன்றான். அந்த அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. பட் அதுல தூக்கிட்டு கஷ்டப்பட்டு இப்படி விடுவி போயிட்டே இருக்கு. இத வந்து அந்த அந்த ஆர்டர் வந்து பாக்குறாரு ராபர்ட் செல்லர். ஓகேவா? ராபர்ட் செல்லர் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு பள்ளம் ஒண்ணு வருது. அது இங்கிலீஷ்ல வந்து ட்ரவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பள்ளத்துல ஊந்துற போட்டது. அது மட்டும் இல்ல, ஊந்துட்ட உடனே அந்த தக்கை வந்து அது மேல போய் குத்தி இல்லைன்னா மேல ஊந்து அப்படியே சாவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்தா உண்மையில அந்த எலும்பு என்ன பண்ணுது, அந்த பள்ளத்துக்கு வந்த உடனே எட்டி பார்க்குது. எட்டி பார்த்துட்டு அந்த தக்கையை வந்து கீழே போடுது. கீழே போட்டு என்ன பண்ணுது, தக்கைக்கு பின்னால போயிட்டு அப்படியே புஷ் பண்ணுது. அந்த தக்கைய புஷ் பண்ணுது. அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, பள்ளத்தை தாண்டி அந்த தக்கை போயிடுது. போன உடனே என்ன பண்ணுது, தக்கைக்கு பின்னால இந்த எறும்பு தக்கைக்கு மேல ஏறி அப்படியே ஜம்முன்னு வாக் பண்ணி அந்த பக்கம் போகுது. அந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் தக்கைய மொழி மொழமா கொஞ்சமா இழுத்துது. இழுத்து முதுகுல வச்சுட்டு அவருடைய வீட்டை நோக்கி போகுது. அதுக்கு என்ன பிரச்சனை, அந்த தக்கையுடைய வெயிட் தான் பிரச்சனை. ஆனா அதையே வந்து ஒரு பாலமா ஆக்கி அதையே ஒரு வசதியா ஆக்கிட்டு அது வந்து கடந்து போச்சு அப்படின்றதான் கதை. சரி நீ சொல்லு ஜானி அந்த இயற்கை கதை. அதான் யாங்கி அவர் பேர் வந்து பிலிப்ஸ் யாங்சி. பிலிப்ஸ் யாங்சி ஒரு புக்கை எழுதிருக்காங்க. அந்த புத்தகம் பேர் என்ன, Where is God when it hurts? Where is God when it hurts? அது பேர் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கடவுளை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. உண்மையில அது ரொம்ப ரிலிஜியஸ் புக் தான். அதுல என்ன எழுதிருக்காரு, அதான் வலிய பத்தி எழுதிருக்காரு. ஓகே, வலினா நல்லதா உடம்புக்கு? ஆனா வலி இல்லைன்னா நமக்கு உடனே தெரியாதாங்க. உதாரணத்துக்கு அவங்க காலில் அடிக்கட்டுச்சுன்னா ரத்தம் வரும்ல? ஆமா ரத்தம் வரும். ரத்தம் ரத்தம் வந்தா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படியே நாய்க்கு கட்டு வந்துருவீங்க. ஆமா, ஆனா வழி வரதுனால உடனே நீங்க பாக்குறீங்க, உடனே ரத்தத்தை அழைக்கிறீங்க, மருந்துக்காரீங்க, எல்லாம் பண்றீங்கல்ல? ஆமாப்பா, இது மட்டும் இல்ல, நம்ம ஜுரம் வந்தா கூட தலைவலி கூட உடம்பு பாரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். உடனே நம்ம டெம்பரேச்சரை வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம டெம்பரேச்சர் கூட வச்சு பார்க்க மாட்டோம், அப்படியே 100-105 போயிட்டு நம்ம செட்டாக செத்துடுவோம். ஸோ இந்த வலி தான் ரொம்ப முக்கியமானது. சரி இதை பத்தி அவர் என்ன இருக்கிறார், அவரு வந்து ரெண்டு தவணை சயின்டிஸ்ட் வந்து இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. வலிக்கு கடையில லைட் வச்சுக்கா தாங்களாம். ஓகே, லைட் வச்சா ஒன்றும் நம்ம ஜனங்க ஒன்னும் சுறுசுறுப்பா ஒன்றும் செய்ய மாட்டாங்களே. ஆனாங்க அக்கறங்கால ஒரு சவுண்டு உண்டாக்குனாங்களாம். சவுண்டு உண்டாக்குறாங்கன்னா அதை பத்தி நம்ம பெருசா பொருட்படுத்த மாட்டோம் இல்லையா. அதனால அவங்க கண்ட செலவுதான் அங்கு வேஸ்ட் ஆச்சு. ஆனா அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கடவுள் உண்டாக்குன எல்லா விஷயத்தையும் இந்த வழிதான் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். வழியை உண்டாக்குன கடவுள் வந்து நமக்கு பயன்படும்படியாதான் உண்டாக்கிருக்காரு. அதுதான் பெரிய ஆசீர்வாதம், நமக்கு பெரிய பிளஸ்ஸிங் அது அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்கப்பா. வெரி குட், வெரி குட். நல்லா சண்டை பண்ணி
அதே மாதிரி வலி கூட நமக்கு நல்லது. ஆனா வலி வந்து ஒரே ஒரு வலி வந்து ஒரே ஒரு வியாதி மட்டும் வலி வராது, அது யார் தெரியுமா? அதான் என்ன சொல்லு, இந்த கிருஷ்ணரங்கி இருக்காங்கல்ல, ஆமாம்பா, கிருஷ்ணரங்கிக்கு மட்டும் வலியே வராது. டைம் பாத்துக்கலாம், டைம் ரொம்ப வேகமா போயிடுச்சு. ஓகே, கிருஷ்ணரங்கி மட்டும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் நின்று இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, கால் வீங்கி இருப்பானா அப்படிதான் தெரியும். ஓகேவா? ஆனா ஒரே ஒரு வழி மட்டும் எல்லாருமே வெல்கம் பண்ணுவாங்க, அது என்ன தெரியுமா? அதான் இந்த கேரிங் ஆர்கன்ஸ்ல பிரெக்னன்ட் லேடிஸ் அவங்களுக்கு டெலிவரி டைம்ல தான் வழி வரணும் அப்படின்னு வேண்டிக்காங்க. வழி வந்தாதான் அவங்களுக்கு வந்து டெலிவரி நடக்கும், அப்பதான் குழந்தை பிறகு. ஆனா அந்த வழி மட்டும் வருக வருக அப்படின்னு வர இருப்பாங்க. ஓகே, ரெண்டு கதை ஆயிடுச்சு. இப்ப வந்து இந்த நாலாவது பாகம் வந்து மூணு பாகம் ஆயிடுச்சு. நாலாவது பாகத்துல வந்து நான் ஏழு கேரக்டர் சொன்னேன், அது மட்டும் உங்களுக்கு சும்மா சொல்றேன். நான் கடவுள் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, கடின உழைப்பும் விடாமுயற்சி, நாலு துணிவு, அஞ்சு உடற்பயிற்சி, ஆறு நகைச்சுவை, ஏழு இசை. இந்த ஏழுமே நமக்கு பேசிக்கா ரொம்ப தேவை. ஆனாங்க இந்த ஏழு நல்லா இருந்துச்சுன்னா நாங்க உடம்புக்கு ஒண்ணுமே வராது, அதனால நாங்க சொல்லணும்னா மற்ற பிரச்சனைய நாங்க சமாளிச்சு சாதிக்க முடியும். ஆமாம்பா, பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஏழு விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா மற்ற பிரச்சனைகளுக்கு கூட நம்ம வந்து எடுத்து முடியடிக்க முடியும் அப்படின்னு. இந்த ஏழு பிரச்சனைகள், ஏழு விஷயத்தை பத்தியும் நான் கொட்டேஷன் மற்றதெல்லாம் கொடுத்துட்டு, தன்னம்பிக்கைனா எப்படி தன்னம்பிக்கை வர வைக்கணும் அப்படின்ற பாயசம் எல்லாம் கொடுத்துட்டு, அதை பத்தி ஒரு சின்ன ஆர்டிக்கல் எழுதிட்டு கடைசியில ஒரு கதை ஒன்று கொடுப்பேன். தன்னம்பிக்கைனால ஒரு பர்டிகுலர் ஆளு எப்படி வாழ்க்கையில வெற்றி பெற்றாரு, இந்த பிரச்சனைகளை எதிர்த்து வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி இசைக்கு, இசைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கதை கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து 8:10 ஆகுது. ஓகே, சூப்பர், நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து கடைசியா அந்த வழிகள், ஏழு வழிகள் தான் முக்கியமான புக்கு, அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது ஒன்னும் ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், என்னவா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த ஏழு பாயிண்ட் தெரியுது முன்னால சொல்றதுக்கு முன்னால வேற ஏதாவது உனக்கு வேணுமா ஜானி? ஆமா, நீங்க இந்த விஷயத்துல என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு? இந்த புத்தகத்துல என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னா, நம்பர் ஒன்னு, ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒரு அழகான படம், ரிலேட்டிவ் படம் ஒன்னு போட்டிருக்கேன். நம்பர் டூ, ஒவ்வொரு கட்டுரைக்கு கீழேயும் ஒரு தங்க வசனம் கொடுத்துருக்கேன். தங்க வசனம்னா அது கோல்டு மாதிரி அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காரு, அது மட்டும் இல்ல அது மனசுல தங்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காரு. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், அங்கங்க எனக்கு ஜோக்ஸ் போடணும்னு ஆசை, ஜனங்க சிரிச்சாலே உடம்புக்கு நல்லது இல்லையா, வாய் விட்டு சிரிச்சா நாளும் கேட்க. அதனால அங்கங்க கட்டம் போட்டு அங்கங்க அதுக்கு ரிலேட்டிவான ஜோக்ஸா பார்த்து நல்ல பெஸ்ட் ஜோக்ஸா செலக்ட் பண்ணி, என்கிட்ட ஜோக்ஸுக்கு 100 புக்குக்கு மேல இருக்கு, பெஸ்ட் ஜோக்ஸா செலக்ட் பண்ணி அங்கங்க கட்டம் போட்டு போட்டிருக்கேன். ஸோ புக்கு புரட்டுறவங்க வந்து அந்த ஜோக்ஸை மட்டுமே படிச்சுட்டு போனாங்க, அவங்களுக்கு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். சரி, கடைசி பாயிண்ட், இந்த புத்தகத்துல 200 பக்கம் இந்த புத்தகம், இதுல வந்து 500 கொட்டேஷன் மேல இருக்கும், எல்லாமே ரொம்ப வேல்யூபிள் கொட்டேஷன். என்கிட்ட 2000 கொட்டேஷன் மேல இருக்கும், அதை வச்சு கூட ஒரு புக் எழுதியிருக்கேன், அந்த 20 புக்ல ஒண்ணாது. பட் இருக்கிறதே ரொம்ப அப்ராப்ரியேட்டா ரொம்ப பெஸ்ட் கொட்டேஷன் தான் நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் சிறப்புகள். இத ஏன் நீங்க எழுதுனீங்க? இத நான் ஏன் எழுதணும்னா, நான் கண்ணி குடிச்சுட்டு சொல்றேன். நான் வந்து 1982 to 1985 வரைக்கும் இந்தியன் பேங்க் சேலம் மெயின்ல ஒர்க் பண்ணேன். அங்க ஒருத்தர் ஃப்ரெண்டு ரொம்ப சாமியார் மாதிரி, ரொம்ப ரிலீஜியஸ் மேன். அவர் வந்து அமர்நாத், ரிஷிகேஷ், கேதர்நாத் அந்த மாதிரி ஹிமாலயாஸ்ல
அங்கதான் விசா வாங்கிட்டு போயிட்டு வந்தாங்க. அங்க போய் அவரு அந்த ஐஸ் தண்ணியிலே குளிச்சாரு காலையில 5 மணிக்கு. எம்என் நம்பியாரெல்லாம் அவர் குரூப்ல தான் போறாங்க. அவங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அது மாதிரி ஆளு அவர் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் வந்து வெயில் காலத்துல சேலத்துல நல்ல வெயில் அடிப்போம், நான் ரோட்ல கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கேன், அப்போ பக்கத்துலயே ஒரு பணக்காரன் ஏசி கார்ல ஜாலியா போவான், இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏன் கடவுள் ஏன் இப்படி படைச்சாரு அப்படின்னு கேட்டாரு. அது என் மனசுல ரொம்ப நாள் இருந்தது. அதான் பாருங்க 82 to 85 அதுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா 30 வருஷம் இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த 30 வருஷத்துல தான் நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணேன். அது மாதிரி உங்களுக்கு 25 வருஷம் சொன்னா 30 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுல எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி இருப்பேன். அதே மாதிரி இங்க சென்னையில வந்து ஒரு வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல வந்து வெட்டினரி காலேஜ்ல வந்து வைஸ் சான்சலரா என்னுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ப்ரமோஷன் ஆனாரு. ஆனா ஆயிட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துலயே அவர் இறந்துட்டாரு. ஸோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். ஒரு நல்ல போஸ்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தம். அப்ப அவங்க வந்து ஒரு சொன்னாரு, கடவுள் ஏன் நல்லவங்களை சோதிக்கிறாரு, நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டப்படுகிறாரு, நல்லவங்களை ஏன் எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. இதெல்லாம் என் மனசுல அப்படியே இருந்ததுனாலதான் இவ்வளவு வேல்யூபிள் கண்டென்ட்ஸை நான் கேதர் பண்ணி அதை இந்த புக்கு வழியா எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சரி, அந்த 7 வழிகளை வந்து இப்போ பார்த்துக்கலாம், சுருக்கமாக பார்த்துக்கலாம். பரவாயில்ல, நம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். 8:30 நான் கண்டிப்பா முடிச்சுக்குவேன். இந்த 7 வழிகள் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால எல்லாரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இருக்க முடிய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் வழி வந்து குவாலிட்டி சர்க்கிள். குவாலிட்டி சர்க்கிள் எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியும். குவாலிட்டி சர்க்கிள் வந்து முதல்ல இண்டஸ்ட்ரியில தான் வந்தது, அப்புறம் சர்வீஸ் செக்டர்ல கூட அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எங்க பேங்க்ல கூட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் அதை பத்தி கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து கல்கத்தாவில் வந்து ஃபேக்கல்டி மெம்பர் இருந்தேன். அப்போ நிறைய இடத்துக்கு நாங்கள் நேராக போய் பிரான்ச்லேயே போய் கிளாஸ் எடுத்தோம். எனக்கு குவாலிட்டி சர்க்கிள் கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜப்பான்ல உண்டானது. இது வந்து என்னன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க ஒரு 5, 10 or 15 பேரு வாரத்துக்கு ஒரு தடவை கூடி அவங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ள பிரச்சனைகளை பத்தி அலசி அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை தேர்ந்தெடுத்து அதுக்கு தீர்வு காணும். அதுக்கு பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? நான் ஒவ்வொருத்துக்கு கீழே வந்து ஒரு அழகான கதை கொடுப்பேன். குவாலிட்டி சர்க்கிள் பத்தி ஜானி நீ ஒரு கதை சொல்ல. ஆனா வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்டரியில ஐஸ்கிரீம் தயாரிச்சாங்க. ஐஸ்கிரீம் ஃபேக்டரியில ஐஸ்கிரீம் தான் தயாரிச்சீங்க. சரி சொல்லு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னவா பிரச்சனை? அதான் பக்தர்கள் இல்லையா கோப்பை. ஆமா, கோப்பை இருக்கு. அந்த கோப்பைய அங்கேயும் எங்கேயும் போடுறதுனால அவங்க ஊர்ல ஏர்போர்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்லாம் குப்பையா இருக்கு. ஆமாம், அங்கங்க போட்டா குப்பையா தான் ஆகும். ஜப்பான்ல எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டா தான் இருப்பாங்க. அங்கேயே இந்த பிரச்சனை வந்தா. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? இதை எத்தனை தீர்வு காணணும் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. குவாலிட்டி சர்க்கிள்ல ஓகே, அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க? அதுல பிரெயின் ஸ்டார்மிங் மட்டும் ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியா கொடுத்தாரு? அதான் அந்த கோப்பையை அப்படியே நம்ம முழுகணும், சாப்பிட்டுணும். நம்ம கோப்பையை முழுங்குதா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. ஆங்காங்க ஆனா அதை கட்டி டிஸ்கஸ் பண்ணி அங்கதான் கோன் ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சாங்க. வாவ், கோன் ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சது ஒரு குவாலிட்டி சர்க்கிள். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அடுத்தது போலாம், ஏராளமான தீர்வுகள். இது வந்து கல்கத்தா ட்ரைனிங் சென்டர்ல இருந்தப்ப அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து அவருடைய ஆர்டிகல் தான் காமிச்சு கிளாஸ் தான் எடுத்தாச்சு. நிறைய தீர்வுகள் இருந்ததுன்னா நம்ம குவாலிட்டி ஆஃப் சொல்யூஷன் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். கம்மியான தீர்வுகள் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதில் நம்ம செலக்ட் பண்ற சொல்யூஷன் வந்து அவ்வளவு பிரைட்டா இருக்காது. இதுதான் அவர் சொன்னாரு. இதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து புது புது ஆங்கிள் வந்து திங்க் பண்ணணும். ஒரு சொல்யூஷன் வந்து அதில் சில ஆட் பண்ணணும், சில சப்ட்ராக்ட் பண்ணணும், ரெண்டு சொல்யூஷன் ஆட் பண்ணி பார்க்கணும். நம்ம நீங்க மாமனார் வீடு வந்து கேட்கணும் இல்லை? ஓகே, அங்க நான் போறப்ப அந்த கொய்யா பழத்துல ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அப்போ அந்த கொய்யா பழத்தை நான் தேடுறப்போ ஒரு ஆங்கிள் பார்த்தா 2-3 பழம் இருக்கும், 2வது ஆங்கிள் பார்த்தா இன்னும் 2-3 பழம் இருக்கும், விதையில போய் பார்த்தா அங்க 4 பழம் தெரியும். ஓகேவா? இத மாதிரி நம்ம வந்து சொல்யூஷனை தேட தேட வந்துட்டே இருக்கோம்.
சொல்யூஷன் இல்லாத பிரச்சனையே கிடையாது. இதுக்கு வந்து கேட்டா ரெண்டு கதை இருக்கு, டைம் தான் ஆயிட்டு. அதுல ஒரு கதையா நான் சொன்னேன், அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா நான் சரியில்லை. ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, அவருக்கு 17 மாடு. அந்த 17 மாடை 3 பசங்களுக்கு சமமா இல்ல, அவர் சொன்ன ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து ஆஃப் கொடுக்கணும், ஆஃப் போர்ஷன். செகண்ட் பையனுக்கு வந்து 1/3 கொடுக்கணும். தேர்ட் பையனுக்கு 1/9 கொடுக்கணும். இது எப்படி பிரிக்க ஆஃபே பிரிக்க முடியாது, எத்தனை மாடு வருது ஓகேவா. அதனால ஒரு என்ன மாதிரி ஒரு இது மாதிரி இந்த பிரச்சனைகளை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாங்க, அவரு அழகா சொல்யூஷன் கொடுத்தாரு. என்ன கேட்டாரு, கதையா இருக்கு. ஆமாம்மா, எனக்கு கூட ஆச்சரியமா இருக்கு. அவர் சொன்னாலும் அவங்களுக்கு மாடு ஒண்ணு சேர்த்துருங்க, சேர்த்துட்டு போய் ரேஷியோ புரியுங்கன்னாரு. பிரிச்சா ஒண்ணு சேர்த்த ஒன்னா 18 ஆயிருக்கு, அதுல ஆஃப் 9 ஆகுது. சரி, 1/3 வந்து 6 ஆகுது, அந்த 1/9 வந்து 2 ஆகுது, இறந்து கூட்டினா 17 ஆகுது. அவருக்கு அவர் மாடை திருப்பி கொடுத்தாங்க. ஓ கிரேட் அங்கு. இது மாதிரி எந்த பிரச்சனைக்கும் நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ்னா இது வந்து நிறைய ட்ரைனிங்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கூட சிங்கப்பூர்ல ஒரு ட்ரைனிங் போனேன், அங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பட் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அதான் முக்கியம். பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வந்து நான் சொல்றேன், இதை யூஸ் பண்றதுதான் முக்கியம். இந்த மாதிரி 9 புள்ளிகள் இருக்கு, 9 புள்ளி டாட்ஸ். நான் கொஞ்சம் பெருசா பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இது 9 புள்ளிகள் வந்து ஒரே கோடு, கையை எடுக்காம கோடு போடணும். ஓவர் ரைட்டிங் ஆகக்கூடாது, ஒரே இடத்துல மறுபடியும் திருப்பி போகணும். அப்படின்னா இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டீங்கன்னா இந்த இடம் விட்டு போயிடும், ஏதாவது ஒண்ணு விட்டு போயிடும். இது வந்து நம்ம போடலாம் எப்படின்னா, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டோம்னா வந்து எல்லா புள்ளிகளையும் நான் கிராஸ் பண்ணிட்டு கையை எழுதுவேன் ஓகேவா. இது மாதிரி எந்த பிரச்சனையும் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு மெத்தட் கூட இருக்கு, அதுக்கு டைம் ஆகும், வேஸ்ட் பண்ணலாம் டைமை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், இதை நம்ம யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுவா அப்படின்னு. ஸோ நம்ம வந்து வேற விதத்தில் நம்ம திங்க் பண்ணோம். இதுக்கு வந்து நான் வந்து நிறைய ரெண்டு கதை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பெரிய கதை, சின்ன கதையே சொல்லுங்க, டைம் ஆகிட்டு இருக்கேன். இன்னும் நான் 8:30 நான் 12 மினிட்ஸ் இருக்கு, அதுக்குள்ளே முடிச்சிடறேன் நான். இது என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க, இந்த ரூம் காயின்லாம் நம்ம டாக்ஸா கொடுக்குறோமே ராஜாவுக்கு, அப்படி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஏ அவரு கொடுக்கலாம்னு சொன்னாலும் நாட்டிக்குவாரு, கொடுக்க வேணாம்னாலும் நாட்டிக்குவாரு. அந்த எண்ணத்துல தான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அவர் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி என்ன பண்ணாரு, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி என்ன பண்ணாரு, இந்த காயின்ல வந்து யாருக்கு உருவம் இருக்கு அப்படின்றாரு. ஒன்னு அவங்க பார்த்து சொல்றாங்க, அந்த காயின்ல வந்து ராஜா உருவம் இருக்கு, இப்போ ராஜா உருவம் இருந்ததுன்னா ராஜா கொடுங்க அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுறாரு, அவரை மாட்ட வைக்கவே முடியல. சரி, இன்னொரு கதை வந்து பெரிய கதை. அடுத்தது வந்து லேட்ரல் திங்கிங். ஓ எட்வர்ட் டி கோனா, எட்வர்ட் டி கோனா அப்படின்றது இந்த லேட்ரல் திங்கிங், பகுத்தறிவு இல்லாத எண்ணங்கள். ஸோ இதை வச்சு அவர் வந்து முக்கியமா 6 ஹேட்ஸ், 6 தொப்பிகள், கலர் தொப்பிகள் ஓகேவா. ஒயிட் கலர் போட்டோம்னா செய்திகள் வழியா நம்ம வந்து தீர்வு காணணும் அப்படி, ஒவ்வொரு கலருக்கும் ஒண்ணு ஒண்ணு ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, ஒன்னு பகுத்தறிவு இல்லாத எண்ணங்களை வச்சு. அது மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துட்டாரு. அது மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஓகே, கேள்வி கேளு. 103க்கும் 105க்கும் நடுவில் என்ன இருக்கு? 103க்கும் 105க்கும் நடுவில் 104 தான் இருக்கு. இல்ல இருக்கு, இது கூட ஒரு லேட்டரல் திங்கிங் தான், டிஃப்ரெண்ட் திங்கிங் லேட்டரல் திங்கிங்னா டிஃப்ரெண்ட் திங்கிங் ஓகேவா. இது கூட கதை இருக்கு, பட் நமக்கு டைம் ஆயிட்டு இருக்கு.
முக்கியமா சொல்லணும்னா ஜீசஸ் லைஃப்ல வந்து ஒரு வேசி வந்து கையும் கழுவமா பிடிச்சிட்டு வந்து கையில எடுத்து பல பண்ண முயற்சி பண்றாங்க. அப்போ ஜீசஸ் வந்து என்ன சொல்றாரு, உங்களில் எவன் குற்றம் செய்யாதுன்னு அவன் இருக்கிறானோ அவன் முதல் கல்லை எடுத்து கொடுங்க அப்படின்னா. இது கூட ஒரு லேட்டர் டிஃப்ரெண்ட் திங்கிங், ஓகேவா, எல்லாம் அமைதியா போயிடுறாங்க. சரி, அடுத்தது வந்து அஞ்சாவது பாயிண்ட் வந்து இன்ட்யூஷன், இன்ட்யூஷன் உள்ளுணர்வு. இதை வந்து ஏழாவது செகண்ட் சொல்றாங்க, இது இன்சைட்னு சொல்லலாம். இது வந்து அனுபவ ரீதியா வந்து கிரியேட்டிவிட்டி இருந்தா வந்து முக்கியமா உணர்ச்சி ஜாஸ்தி இருக்கவங்களுக்கும் வருது. சில பேருக்குனா இது கிஃப்டா கிடைக்குது, ஆனா மத்தவங்க கூட இதை பிராக்டிஸ் பண்ணலாம். எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம், லிப்டுக்கு முன்னாடி நிக்கிறீங்க, ஒரு நாலு லிப்ட் இருக்கு, எந்த லிப்ட் ஃபர்ஸ்ட் இறங்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்க பையன் மேத்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுப்பான் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி எல்லாம் நீங்க பயிற்சி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட இன்ட்யூஷன் வந்து ஜாஸ்தி வரும், ஓகேவா. இதுக்கு வந்து ஒரு கதை வந்து என்ன போட்டிருக்கேன், டாக்டர் ஃபாலின்றவர் வந்து ஒரு ட்ரெயின்ல ஏறப்படாது, அப்ப அவருடைய உள்ளுணர்வு சொல்றது ட்ரெயின்ல ஏறாத அப்படின்னு. ஒன்னும் பேக்கெட் செஞ்சுன்னு இருக்காரு, ட்ரெயின் பறந்து போயிருது, அத்த ட்ரெயின் பண்றதுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது. ட்ரெயின் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ட்ரெயின்ல ஏறி போறாரு, முன்ன ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் அடிபட்டு கிடக்குறாங்க. அது காரணம் இன்ட்யூஷன். இது கூட நிறைய கதை சொல்லலாம், லிப்ட்ல கூட அது மாதிரி ஆயிருக்கு, ஓகேவா. அடுத்தது வந்து இன்னும் 8 மினிட்ஸ் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் முடிச்சிடறேன். ஹிப்னாட்டிசம்னா நிறைய பேர் ஸ்டீஃபன்லாம் எக்ஸ்பர்ட்டு, நானும் அவங்க நிறைய நாள் மீட் பண்ணியிருக்கோம், ரொம்ப நாள் பழக்கம், அப்புறம் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தாரு, அவர் ஆஃபீஸ் தான் போயிருக்கேன். ஹிப்னாட்டிசம் என்னன்னா ட்ரான்ஸ், ஒரு தூக்க நிலையில உங்க பாடி வச்சு, இப்போ 1-2-20 தடவை எண்ணிங்கனாவே உங்களுக்கு தூக்க நிலை வரும், ஆன் த தூக்க நிலை, ஓகே, ட்ரான்ஸ் ஸ்டேஜ். அதுல வந்து நீங்க என்னத்தை அச்சீவ் பண்ணுமோ, என்ன பிரச்சனை வருதோ அது கூட நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அந்த பிரச்சனை எப்படி நான் சால்வ் பண்றது, ப்ரொஜெக்ட் பண்ணி திங்க் பண்ணுங்க, ஆட்டோ செஷன் கொடுங்க, நான் பிரச்சனை நான் கண்டிப்பா ஜெயிச்சுக்குவேன், நான் வீடு கட்டணும் கட்டிடுவேன் அப்படின்னு. அடுத்தது வந்து விசுவலைஸ் பண்ணும், அந்த வீடு கட் பண்ணிட்டு ரிப்பன் கட் பண்ற மாதிரி எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி அதனுடைய ஃப்ரண்ட் வியூ, அதுக்கு என்ன வேலைன்னு வந்து போச்சு, இந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்து அப்படியே எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி இதுதான் விசுவலைசேஷன், ஓகேவா. இதை பத்தி நான் நிறைய கதை சொல்லுவேன், பட்டு டாக்டர் ராஜாமணி கதை சொல்லுங்க, ஹிப்னாட்டிசம் வந்தாரு டாக்டர் ராஜாமணி, அவர் வந்து டிவி ஸ்டேஷன் ஒர்க் பண்ணாரு, அவருடைய வீடியோ டாக்குமெண்ட் வீடியோ இதுல பெரிய எக்ஸ்பர்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாரு, இப்படி சாதாரணம் கிடையாது, அதுக்காக ஆராய்ச்சி பண்ணுவாரு. அதே மாதிரி அவர் ஒரு வீடியோ டிரான்ஸ்டல் அப்படின்றவங்க வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க, அதுக்காக எடுத்து கஷ்டப்பட்டு மெட்ராஸ் தூர்தர்ஷன் வந்து டெல்லிக்கு அமைச்சாரு, டெல்லிக்கு இதுல இருந்து ஒழுங்கா போதான்னு சொல்லி டெல்லிக்கு போயிட்டாங்க, ஆனா அங்க யாருமே தெரியல அவங்களுக்கு. அப்ப அவருடைய ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து வாட் கேன் யூ டூ ஹிப்னாசிஸ், அது மூலமா நீங்க ட்ரை பண்ணுங்க. டெய்லி மார்னிங் அண்ட் நைட் உட்காந்து ஹிப்னோடைஸ் பண்ணி பண்ணி அவர் வந்து செலக்ஷன் கொடுத்தாரு, என்னுடைய வீடியோ வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ரி வந்து டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா போகணும், போயிட்டு அவங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னு, இந்த அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு டெய்லி ஹிப்னோடைஸ் பண்ணாரு. அதே மாதிரி அவருக்கு படம் கிடைச்சது, நான் கூட பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணப்போ டெய்லி ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு ப்ரேயரும் பண்ணுவேன் ஹிப்னாட்டிசமும் பண்ணுவேன், பண்ணலாம் ஃபாரின் போகணும்னு சொல்லி அது விசிலிஸ்ட்லாம் பண்ணேன், ஃப்ளைட்ல ஏறுற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன் எல்லாம் கைத்தட்டுற மாதிரி. அடுத்த 2 வருஷத்துல 3 ஃபாரின் கண்ட்ரி போனேன், ஏன்னா எனக்கு அங்கே பிரச்சனை ஜாஸ்தியாக இருந்ததுனால்தான் என்னால் ஹிப்னாட்டிஸ் பண்ண முடிஞ்சது, ஓகேவா. கடைசியா கனவுகள், இன்னும் 6 நிமிஷம் பரவாயில்ல, கனவுகள் குடும்பம் மூலமா கூட நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும். என்ன சொல்றாங்க பெரியாருங்க, நைட்டு பக்கத்துலயே புக்கு பேனா வச்சுங்க, கனவுகள் வந்துச்சுன்னா அந்த புக்கு பேனால எழுதுங்க கனவு, இல்லைன்னா மறந்துடுவோம் காலையில, காலையில எழுந்திருக்கிறப்ப வர கனவு தான் நமக்கு ஞாபகம் இல்லையா, அதனால அப்பப்போ எழுதி வச்சுங்க. இந்த கனவுகளை இன்டர்பிரேட்டர்ஸ் பண்றதுக்கு ஆளுங்க அவங்க சொன்னீங்கன்னா அது என்ன கனவு வருது, கனவு வரப்பே நிறைய பிரச்சனைகளை தீர்வு காண்ற வழிகள் கூட நம்ம கனவு கொடுப்பாரு, ஓகேவா.
பைபிள்ல பாத்தீங்கன்னா ஜோசப் அண்ட் டேனியல் இவங்க ரெண்டு பேரும் வந்து கனவு இன்டர்பிரட் பண்ணியே பெரியவர் ஆயிட்டாங்க. ஓகேவா, ராஜாவுக்கு கட்டிதாயிட்டாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சூயிங் மிஷின் கூட கனவுல தான் உங்களுக்கு தெரிஞ்சது எப்படின்னு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை, இன்னும் 5 minutes தான் இருக்கு. அடுத்தது வந்து ஜேம்ஸ் கேமரூன், பெரிய பெரிய இங்கிலீஷ் படம் தான் எடுத்தாரு. ஐ திங்க் டைட்டானிக் கூட அவர் தான் எடுத்தாரு. டெர்மினேட்டர் எடுத்தாரு. டெர்மினேட்டர் எழுதுனால ஒரு கனவு வந்துச்சு, அந்த ரோபோ வந்து துரத்திட்டு போகுது ஹீரோயினை, ஹீரோயின் அடிபட்டு கீழே ஊந்துடா, ஊந்து உடனே அப்படியே ஊந்து போறா. அப்போ அந்த ரோபோ வந்து பின்னால அதுவும் அடிபட்டுருக்கு, அப்படியே ஊந்து போய் அவன் காலை போய் பிடிக்கிறா அந்த ரோபோ. பிடிச்ச உடனே அவன் வந்து எப்படியே தவறி போய் அந்த கஷ்டப்பட்டு உதச்சி விட்டு அந்த போய் இது தச்சிருவான். அதான் கதை. இந்த கதையை வந்து அப்படியே அந்த சீன் பார்த்தேன், நான் சொன்ன அந்த சீனை பார்த்தாரு. இது அப்படியே படத்துல எழுதி பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, டெர்மினேட்டர் 1 or 2 நினைக்கிறேன். அதே மாதிரி நான் புக்ல வந்து முக்கியமா எழுதுறது வந்து நான் கூட ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதிருப்போம், கேரக்டரைசேஷன், ஒவ்வொரு கேரக்டர் தகுந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை அமைச்சு ஒரு கதை எழுதணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா என்னுடைய நண்பர் ஜோசப் தான் எனக்கு கதை எழுதுறதுலாம் சொல்லி கொடுத்தாரு, திருவண்ணாமலை இருக்காரு. அவர் அந்த மாதிரி கதை எழுதினா எனக்கு அதே மாதிரி எழுதணும்னு ஆசை. அப்படியே எனக்கு கனவுல வந்து ஒரு கதை வந்தது, அது அப்படியே ஓகேவா. கடைசியா பென்சின் மட்டும் கெமிக்கல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா எல்லாம் கோடு போட்டு வரும். இது வந்து பென்சின் வந்து C6H6 இந்த ஃபார்முலாவுக்கு மட்டும் அந்த மாதிரி படம் வரைய முடியல. இதுக்கு என்ன பண்றதுன்னா அந்த சயின்டிஸ்ட், ஜெர்மன் சயின்டிஸ்ட், அவர் பேரே ரொம்ப லாங்கா இருக்கும், செயின் மாதிரி இருக்கும். அவர் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு கனவுல வருது, 6 பாம்பு எக்ஸகன் ஷேப்ல வருது. ஒன்னு அந்த எக்ஸகன் ஷேப் போட்டோம்னா அழகா ஒவ்வொரு காணலையும் சி போடுறாரு, அது பார்த்து கோடு போட்டு ஹெச் போடுறாரு, அழகா C6H6 ஃபார்முலாவை அழகா அவரால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முக்கியமான உங்களுக்கு ஓரளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா கரெக்டாக 2 minutes தான் இருக்கு. இப்போ வந்து ஸ்டீஃபன் லைன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மலேசியன் வீடியோ அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது போடுங்க, இல்லை 2 பாட்டுமே போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் நீங்க கேள்வியெல்லாம் கேளுங்க. ஓகே, நான் என்ன கேள்வினாலும் பண்றேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் லிசனிங், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். அந்த வீடியோ வந்து பிளே ஆகாது, எனக்கு நெட் ப்ராப்ளம் இங்க. இன்னும் நெட் ப்ராப்ளம் இருக்கா? சரி, அப்ப கேளுங்க. ஆமா, இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கு, அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை யாருன்னா கேட்டாங்கன்னா அனுப்பிச்சிடலாம். நம்ம இதோட சேர்த்து போட்டுக்கலாம். அந்த லைவ் ரெக்கார்ட் பண்ணதை வந்து எல்லாருக்கும் யூடியூப்ல போட்டு போடுறப்ப சேர்த்து போட்டுறேன். ஓகே, கேள்வி ஏதாவது கேளுங்க. அப்படி பண்ணி ரொம்ப சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன், இல்ல டவுட்ஸ் உங்களுக்கு நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நல்லா ஒரு கால் பண்ணிட்டேன் நான் சொன்ன டைம்ல 8:30 லட்சத்து கேள்வி இருந்தால் கேளுங்க. இதனால எல்லாருக்கும் பயன் அடையும், பயன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது எழுத்தாளருக்குலாம் ஒரு பெரிய ஊக்குவிப்பா, மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபாரின் போகிற சான்ஸ்லாம் கூட கிடைக்கும், இஃப் காட் வில்லிங் அப்படின்றத புரிஞ்சுட்டு நிறைய எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கொரோனா டைம் தான் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு, பெரிய தடையாக இருக்கு, ஹார்டுலாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் எழுத்து நம்ம போரிட்டு நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். Okay, thank you. Wish you all the best. Thank you, guys. Thank you, sir. Thank you. Good presentation. ஒரு திருக்குறள் இருக்கு, வெள்ளத்தனையை இடும்பை அறிவுடையான் உடத்தின் உள்ள கெடும் அப்படின்னு. அதாவது ஒரு துன்பம் வரும்போது அறிவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அதை எப்படி வெல்லணும்னு ரொம்ப ஈஸியாக திங்க் பண்ணுவாங்களாம், அப்பயே அந்த துன்பம் ஓடிடும். ஸோ அறிவை கொண்டு யூஸ் நம்ம சிந்திக்கும் போது எந்த ஒரு துன்பத்தையும் வந்து ஈஸியாக வென்றுடலாம் அப்படின்றது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு உதாரணமாக தான் நீங்கள் சொன்ன பல கதைகள் இருக்குது. அருமையான ப்ரெசன்டேஷன். மற்றவர்கள் உங்கள் ஃபீட்பேக்கு, உங்களோட கொஸ்டின் எதனா இருந்தால் கேட்கலாம், ஃபீட்பேக் சொல்றதுதான் சொல்லலாம். தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். சார், நான் என்பிட்வீன் தான் ஜாயின் பண்ணேன். இது ஏதாவது டெக்னிக் ஒரு ஏதாவது ஒரு பேசிக் லெவல் சொல்லி தர முடியுமா?
எதுக்கு பேசிக் லெவல் அவசியம் கூட இல்ல. நீங்க வாட்ஸ்அப்ல கூட நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெயிலே நீங்க கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் தான் நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் பப்பட்ட வச்சு பப்பட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது மட்டும் தான் நம்ம வீடியோ தேவையாது. அது வரைக்கும் நீங்க வாய்ஸ்ல முக்கவாசி வாய்ஸ்ல கத்துக்கலாம். ஓகேவா? நான் இப்போ ஆந்திரால வந்து எந்த ஒரு ஊராச்சு அங்கிருந்து ஒரு நண்பர் கூட வந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு. வாட்ஸ்அப்லேயே சொல்லி கொடுத்தேன். அவர் ஃபுல்லா கத்துக்கிட்டாரு. அவர் கூட வந்திருக்காரான்னு தெரியல. அவர் கூட இன்வைட் பண்ணேன். நல்லா பண்றாரு அவரு. இப்பெல்லாம் பப்பட்டு வாங்கி அடுத்தது பயனா பண்ணலாம்னு இருக்காரு. அதே மாதிரி பண்ணலாம் மேடம். நீங்க இல்ல சார், சும்மா ஒரு டெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது இப்ப பண்ணி காட்ட முடியுமாங்கிற எப்படி கத்து தருவீங்க அப்படின்ட்டு இப்பயே சொல்லி கொடுக்க சொன்னீங்களா? இல்ல இல்ல, சும்மா ஒரே ஒரு இது வந்து இல்ல மேடம். அதுக்கு பர்டிகுலர் வாய்ஸ் இருக்கு. இந்த வண்டு ரீங்கா இருக்குதுல்ல, அது மாதிரி அப்புறம் அடுத்தது போகலாம். அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு ஒர்க் ஷாப் ஜூம்ல பண்ணிட்டு அந்த ஒர்க் ஷாப் மட்டும் மாறி வச்சுட்டு சார்ஜ் பண்ணிடுங்க. ஏதோ எவ்வளவோ அதை கட்டிட சொல்லுங்க. ஒன் ஆர் டூ டேஸ் வச்சுக்கோங்க. தேவைப்படுதுன்னா கத்துக்கிட்டோம். பிஸ்பிலானி கோவா, அப்புறம் கடலூர்ல ஒரு ஸ்கூலு, அண்ணா நகர்ல ஒரு இடத்துல, அது மாதிரி ஒரு அஞ்சு இடத்துல நான் பண்ணிருக்கேன். வெரி நைஸ் சார். எனக்கு எப்பவுமே இதுல ரொம்ப இது பிடிக்கும். இந்த ஆர்டிஸ்ட், இந்த ஆர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை இந்த விஜய் டிவியில கூட கலக்க போது யாருல இந்த மாதிரி ஒரு கேர்ள் பண்ணி ஷி ஹஸ் வன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமா மேடம், ஆமா. அவங்க வந்து என் ஃப்ரெண்டோடைய டாட்டர் தான். அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டு பொம்மை வச்சு பண்ணா சார், எண்ட்ல ரெண்டு கையில ரெண்டு பொம்மை வச்சு பண்ணா அந்த பொண்ணு. ஆமா, ரெண்டு பொம்மை பண்ணுவோம் மேடம். கேர்ள் அண்ட் மங்கி வச்சு பண்ணுவேன். நான் ஃபோர் டேஸ் பண்ணுவோம் மேடம். ஃபர்ஸ்ட் பையனை வச்சு பண்ணுவேன், அப்புறம் கேர்ள் அண்ட் மங்கி வச்சு பண்ணுவேன். இந்த ஒயிட் டாக்கிங் போர்டுக்குல இது மூலமா பேசுவோம் மேடம். இதுல வந்து கண்ணு இருக்குல்ல, அது டச் பண்ணாம எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, ஓவர் ரைட் ஆகாமன்ட்ட. அது இந்த எஸ் மாதிரி போட்டா கூட எல்லாமே கவர் ஆகுமே சார். ஆமா, எஸ் எஸ்ஸும் போடலாம், நேரடியான எஸ்ஸும் போடலாமே சார்.
நீங்க ஓவர் ரைட் வந்தது பாருங்க, ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் நீங்க போட்டீங்க, அது போடலாம் அப்படி இல்ல இல்ல அப்படி போடுறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓவர் ரைட்டிங் ஒரே லைன் மேலே நான் போடல, இங்க இருந்து இங்க வந்து இப்படி போகுது இப்படி போகுது அவ்வளவுதான். இல்ல அந்த லைன் பாருங்க இங்க ஓவர் ரைட் ஆகுது, ஐ மீன் கிராஸ் வருது பாருங்க இந்த இடத்துல கிராஸ் ஆகுது அது ஆகும். ஆ அது வரலாமா? ஒரே இடத்துல ரெண்டு தடவை வராது. That's what I mean ஓவர் ரைட். ஒரே இடத்துல ரெண்டு தடவை வராது. ஒரு டாட்டையே ரெண்டு தடவை கவர் பண்ணக்கூடாது. கிராஸ் ஆகும், டாட் கூட ரெண்டு தடவை வரலாம், டாட்ல எல்லாம் வரல, இந்த அளவுல மட்டும் கிராஸ் ஆகுது. நீங்க சொல்லுங்க கரெக்ட்டா? அதுக்கு தான் கேட்டேன். ஓகே நைஸ் சார், தேங்க் யூ. Very interesting, very enjoyable. Thank you, Puppet. Okay. Thank you, Lata Madam. Thank you. Thank you, sir. Mr. Santakumar, this is Guna with you, sir. Hello, Guna. How are you? நான் வந்து உங்களுடைய நிறைய நிறைய இந்த ஷோஸ் பார்த்துருக்கேன் ஜானியோட, எஸ்பெஷலி வென் யூ பிரிங் இன் ஹியூமர், இட் இஸ் ஸோ எஃபெக்டிவ் வித் ஜானி. உங்களுடைய அந்த ஒரு ஹியூமரஸ் செஷன், இட் வில் கீப் பீப்புள் லாஃபிங் அண்ட் லாஃபிங், அதனால நிறைய பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு வந்து திஸ் அப்ரோச், உங்களோட நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன், எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் ஹவு டு யூ ட்ராவல் இன் டு ஆல் தீஸ் திங்ஸ். இன்னைக்கு வந்து இந்த அப்ரோச் வாஸ் வெரி குட். நீங்க பெரிய பெரிய ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா சிம்பிளிஃபைட் தமிழ்ல ஜானியோட ஹெல்ப்போட ரொம்ப சட்டிலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டீங்க. இது ரொம்ப ரேர் கைண்ட் ஆஃப் அ குவாலிட்டி. ஏன்னா கிரேட் ஸ்பீக்கர்ஸ் வாட் தே நார்மலி டூ இஸ் மேக் இட் மோர் காம்ப்ளிகேட்டட். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இது ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு வேதனைகளை சாதனைகளாக மாற்றுவது அப்படின்னு அந்த சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு அந்த டைட்டில் இருந்ததோ அதுல 10% கூட இல்லை சீரியஸ்னஸ். பட் தென் யூ கவர்ட் எவ்ரி திங். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு கண்டினியூ த சேம் ஜீல் அண்ட் என்தூசியாசம் இன் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ சோ மச். மிஸ்டர் குணா வந்து இதுல துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் துபாய்க்கு போயிருக்கப்போ என்னை கூப்பிட்டு ஹோட்டல் எல்லாம் கூப்பிட்டு போய் எனக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. வெரி நைஸ் ஜென்டில்மேன். ஹியூமர் கிளப்ல வந்து ரெகுலரா வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க, காம்பேர் பண்ணுவாங்க. ஹைலி டேலண்டட் மேன். அது இல்லாம இப்போ ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கோர்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அது மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கூட நீங்க ஒரு நாள் பேச வைக்கலாம். தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் குணா. மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணதுக்கு நன்றி குணா சார். தேங்க்யூ சார். என்னோட நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார். 9898401. ஓகே. 65465. வெரி குட் சார். 9848106565 இது என்னோட நம்பர். நீங்க ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு எங்களோட ப்ரோக்ராம் டெய்லி அனுப்புறேன். தென் உங்களோட ஸ்கில்ல நாங்க ஒரு நாள் யூட்டிலைஸ் பண்ணிடுறோம், ஒரு நாள் பேசிடுறோம். தினமும் ப்ரோக்ராம் 7:30 ஆரம்பிச்சு நடக்குது. சண்டே தவிர மத்த நாள் எல்லாம் ரெகுலரா நடக்குது. பல சப்ஜெக்ட்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, மத்த டீடைல் அனுப்புறேன். டெஃபினெட்லி. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. நன்றி சார். நன்றி 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 சார். வேற யாராச்சும் பேசுறீங்களா? ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். நிஜமாவே சிவகேரா அப்படிலாம் வந்து போனோம்னா அதை படிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும். இங்கிலீஷ் வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஏரியால இருக்கிறவங்க அதை அணுகிறது அப்படின்றது அந்த சின்ன சிம்பிளா வந்து அந்த பாயிண்ட்ஸ் 8 பாயிண்டையும் அழகா சொன்னாரு. எப்படி நிலக்கரி அழுத்தத்தால வந்து வைரம் ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் வந்து புரியுற மாதிரி ஈஸியா கேட்ச் பண்ணிக்கிற மாதிரி பிரச்சனை வேணும். அதாவது சவால்கள் இருந்தாதான் வந்து நம்மளுக்கு என்னன்றது நம்ம சாமர்த்தியம் தெரியும்.
அது இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஓடுறது நாய் துரத்துனா ஓடுறது எவ்வளவு ஸ்பீடு ஓடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அழகா இனி லேமேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சேலஞ்சஸ் அண்ட் ஹவு வி கேன் ஓவர் கம் தெம் அந்த ஃபியர் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ்னா வெல்கம் ஐ வெல்கம் த ப்ராப்ளம்ஸ் தென் ஒன்லி ஐ கேன் எஸ்டாப்ளிஷ் வேர் ஐ எம் ஹவு ஐ எம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான பாயிண்ட் யார் நம்ம ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கஷ்ட காலத்துல இருக்கிறவங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னாங்க நிஜமாவே the way he presented things very simplified manner in the book nijamave romba useful ah irukum I'll take from you the enga kedaikudhu abindra details vaangikiren very good presentation thank you mr shant kumar sir thank you madam thank you okay thank you so much madam may god bless shant kumar sir bhuneshwari sir romba nalla presentation alla irundhathu nalla sonninga and nanum kekkanum da nencha indha book enga sir kedaikum enga book shop la kedaikuma சொல்லுங்க சார் 32 first of all thank for you hello பிரச்சனைகள் வந்து அவங்களுடைய ஸ்பீச் உங்களுடைய இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அப்டேஸ் இருக்கும் சாந்தகுமார் சார் யூ ஆர் வெரி சூப்பர் சாந்தகுமார் சார் சொல்லுங்க சார் ஹலோ சார் சார் கேக்குதா சார் இல்ல சார் உங்க உங்க வாய்ஸ் ஆடியோ சரியா வரல ஆக்சுவலா வந்து ப்ராப்ளம் இருக்கு உங்களோட இது வந்து வாய்ஸ்ல இன்டர்நெட் ப்ராப்ளமா தெரியல எனக்கு உங்க வாய்ஸ் யாருக்குமே சரியா கேக்கல ஓகே நான் ஆன் தி வே நன்றி சார் நீங்க டிராவலிங்ல இருந்தே பார்த்ததுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சாந்தகுமார் சார் முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் சார் தேங்க்யூ சார்
ஓகே, அருமையான பிரசன்டேஷன், ஒரு வித்தியாசமான அப்ரோச், ஒரு ஒரு ஸ்பீச், ஒரு பத்தி பேசுறதுல ஒரு ஆஸ் அ வென்ட்ரிலாகிஸ்டா உங்களோட பப்பட்டை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டா பண்ணீங்க. வித்தியாசம், உண்மையான வித்தியாசமான நிகழ்ச்சி. இது இது தொடர்ந்து நடக்கட்டும். ஒரு நல்ல ஒரு இன்னொரு ஷோ நல்ல மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் நம்ம ப்ராப்பரா. எனக்கு என்ன தெரியல, இன்டர்நெட் எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஆக்சுவலாக இன்டர்நெட் ப்ராப்ளம் சரியா கேட்கல. அருமையா பண்ணீங்க நீங்க, ரொம்ப அழகான பிரசன்டேஷன், ரொம்ப எளிமையா சொன்னீங்க உங்களோட புக்ஸ் பத்தி. எல்லாருக்குமே படிக்கணும்ன்ற ஆவல் இருக்குது. ஸோ அதனால உங்க புக்கை வாங்குறோம், நாங்க படிக்கிறோம், மற்றவங்களுக்கும் சொல்றோம். நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும், முகநூல் வாயிலாக பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். Okay, thank you.